தேவையான அளவு கொடுக்கிறதுக்கு தான் நீ இருக்கியம்மா. போங்க தாத்தா, நான் வரேன் தாத்தா. என்ன மாலதி, யாரோடு பேசிட்டு இருந்த? போஸ்ட்மேன் தாத்தா மாடியில் இருக்கிறவருக்கு மணி ஆர்டர் கொடுத்துட்டு போறாரம்மா. அப்படியா? அப்போ நீ இரு, நான் போய் வாடகை பணம் கேட்டுட்டு வரேன். நீ எதுக்காகமா கேட்கணும்? எல்லாம் அவரே கொண்டு வந்து கொடுப்பாரம்மா. கொடுப்பாரு, இருந்தாலும் நமக்கு இப்ப அவசரம் பாருமா. இருக்கட்டும்மா, அவர் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்காரு, இப்ப போய் எதுக்காக தொந்தரவு கொடுக்கணும்? சரியான பொண்ணுதான் போ, வாடகை கேட்கறது கூடவா தொந்தரவு? சரி சரி, உன் இஷ்டம் அம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். பெரிய டாக்டர் உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு, ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. சரி, டாக்டர் நவீனன் வந்தாச்சா? டிஸ்பென்சிங் ரூம்ல இருக்கா சார். ஓஹோ, நவீனன், நவீனன், ஓஹோ, இங்க இருக்கியா? என்னடா சார், ஏன்டா அப்படி நடுங்கற? உங்களுக்கு புழு காய்ச்சலா? யாருக்கு புழு காய்ச்சல்? யாருக்கு புழு ஒரு காய்ச்சல்? உனக்கு ஆபரேஷன். ஆபரேஷன் யாருக்கு? உனக்கா? எனக்கு ஆபரேஷன் ஆகும், மயக்க மருந்து சாப்பிட்டு பேசாம படுத்துக்கிட்டே. அதானே ஒரு சண்டான பையன் வந்து சண்டான ஆபரேஷனுக்கு. ஏண்டாது எப்பவும் ஆபரேஷன், ஏன் அப்படி நடுங்கி சாகுற? யாரு யாரு நடுங்குது? நீதான். எனக்கா நடுங்குது? எனக்கா நடுங்குது? நீ அங்க வந்து பாரு, ஆபரேஷனுக்கு வந்திருக்கான்ல அவன், மயத்தை அறுத்து அவனுக்கு தேவையில்லாத வழியில் அறிஞ்சிட்டு தேவைப்பட்டதெல்லாம் உடார வச்சு தச்சு உயிர் கொடுக்க போறது நான் தான் வந்து பாரு. சரிதான். சேக சேக சேக, ஊருக்கு போறேன் சொன்னியே. இப்போ
இதெல்லாம் எதுக்கு மாலதே? சாப்பிடு. நல்லா இருக்கு. ஊருக்கு போறவங்க எல்லாம் இப்படி ஆளுக்கு ஒரு கேரியரை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் வழியில் இருக்கிற ஹோட்டல்லாம் திவால் ஆக வேண்டிதான். ஐயோ பாவம், அவ்வளவு இறக்கமா இருந்தா அந்த பணத்தை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுங்க, பிழைச்சு போட்டு போ. போட்டுமே. ஏன் அதெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துறானே? எங்க கொடுங்க பாக்கலாம். கொடுங்க பில்லு. பில்லு திரும்பி வந்ததும் தரேன். அப்படின்னா நானும் திரும்பி வந்ததும் தர்றேன். வர்றமா வர்ற மாலதி. போயிட்டு வா தம்பி. பத்துமா ஏண்டா சேகர், காலாகாலத்துல புறப்பட்டதான ரயில்ல போகலாம், இல்லைன்னா ரயில் போயிடும், நம்ம தண்டவாளத்துல ஓடும். இப்பதான் தெரியுது ஏன் இவ்வளவு லேட்டா வர்றாங்கன்னு. புறப்படுறா போலாம். எந்த ஊர் தம்பி? விரகம்பட்டி. ஓஹோ, காரைக்கால சேர்ந்த விரகம்பட்டி. உங்க ஊரு? கண்டமங்கலம் தம்பி. கண்டமங்கலமா? கண்டமங்கலத்துல எங்க? இதுவரைக்கும் யாரும் இல்ல, இனிமே ஏற்பட்டா தான் உண்டு. உண்மைதான் தம்பி. யாருக்கு எப்போ எந்த பந்தம் ஏற்படுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப அழகா இருக்குங்களே, இப்படியே எவ்வளவு நேரம் உட்கார்ந்து வர முடியும்? Thank you.
பாத்து குடுக்குறேன். பாக்குறது என்ன? படிச்சிட்டே விடலாமே. குடிக்கிற தண்ணி தானே? ஆமாங்க, ரொம்ப நல்ல தண்ணி. கொஞ்சம் எடுத்துக்கலாங்களா? ஓ, எடுத்துங்க. அடடே, இதுல காஃபி இல்ல இருக்கு. அடி, உங்க கைப்பட்டது காஃபி ஆயிச்சு. இதத்தான் அவங்க அவங்க கைராச்சின்னு சொல்றது. எனக்கு காபி சாப்பிட பழக்கம் இல்ல. அப்போ இது அவ்வளவு எனக்கு தானா? கொஞ்சம் எங்க அப்பாவுக்கு வேங்க.
உட்காருங்க மெல்ல. நீயும் உட்கார் தம்பி. பரவாயில்ல சும்மா உட்கார் தம்பி. இருக்கட்டுங்க வண்டிக்காரா, வண்டிக்கு முன்பக்கத்தில் இருக்கிற பெட்டியும் படுக்கையும் மட்டும் அப்படியே இருக்கட்டும். அதையும் கொண்டுட்டு வாயா. நல்லா இருக்கு தம்பி. இவ்வளவு தொலைவு வந்துட்டு ஒரு நாள் கூட தங்காம போறேங்கறியா? அதெல்லாம் சரிப்படாது. இல்லைங்க, வேலையாவது இருந்துட்டு தான் போகணும். அதுக்காக சொல்லலைங்க, எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு, அதனாலதான். பெரிய டாக்டர் ஆச்சு, எழுங்க வீட்டுல இருப்பாங்களா? இன்னைக்கு எங்க ஊர்ல போகி சந்தை, இருந்து பார்த்துட்டு போங்க, ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஆமா தம்பி, குழந்த மனசு ஏன் குறைப்படணும், இருந்து பார்த்துட்டு தான் போயேன். இத பாரு, பட்டணத்துல பொருட்காட்சி மாதிரி தான் இந்த பட்டிக்காட்டுல சந்தையும். வணக்கம் 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 வணக்கம். யாரு வீராசாமியா? ஆமாங்க. என்னயா சௌரியம் தானே? ஆமா, உங்க அண்ணனுக்கு மருந்து கொடுத்தனே, எப்படி இருக்கு? அந்த விஷயமா சொல்லிட்டு போலான் தான் வந்தனுங்க. அப்படியா, என்னாச்சு? பத்து நாள் ஆச்சுங்க. பேஷ் பாருயா, சௌரியமா போய் பத்து நாள் ஆச்சு, இன்னும் அந்த பழைய பாக்கியை கொடுக்கல. சௌக்கியமா போச்சா? ஆளு அவுட்டுங்க. ஆளே அவுட்டா? நல்ல வேலை, அவன் செத்ததுனால பொழைச்சான். உழைச்சிருந்தா நிச்சயமா செத்து போயிருப்பான். அவருடைய கருமாதி விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இந்த கன்றாவி விஷயத்த என்கிட்ட சொல்லணும். கருமாதிக்கு வந்துடுங்க. நான் வரட்டுங்களா? நல்லது ஐயா. ஆமா, இந்த மூக்கால தூக்குன்னுட்டு இன்ஜின் ஓட்டுறீங்களே, என்கிட்ட ஸ்பெஷலா கொஞ்சம் கவனிச்சுங்களேன். நான் ஸ்பெஷல் டாக்டரை வச்சு கவனிச்சுக்கணுங்க. நான் வரட்டுங்களா? வணக்கங்க. என்ன ஒரு கல்யாணத்துக்கே மூக்கால பண்ணி தொலைச்சிருவான் போல இருக்க. நெக்ஸ்ட் யாரப்பா? நெட் இங்க உட்கார்ந்து இருந்தா பன்னெண்டு பேர் எங்க வைத்தியம் அவ்வளவு வேகமா வேலை செய்யுது போல இருக்கு. குளிர் காய்ச்சலுங்க. குளிர் காய்ச்சலா? ஐயோ எனக்கு இல்ல டாக்டர், எங்க அப்பாவுக்கு. எங்க அப்பாவுக்கு என்னாச்சு? வயித்துல. என்னது? ஒன்பது மாசமா? ஆமாங்க. உங்க அப்பனுக்கா? ஆமாங்க. உங்க அப்பனுக்கு ஒன்பது மாசமா? என்னடா இது, ஆம்பளைக்கு ஒன்பது மாசம் ஆகுது. ஆமா, உங்க அப்பனை சொல்றியா உங்க அம்மாவை சொல்றியா? இல்லங்க, எங்க அப்பாவுக்கு ஒன்பது மாசமா வயித்துல கட்டிங்க. கட்டியா? கட்டியா? இதை முன்னே சொல்லி தொலைச்சாய். என்ன தப்புங்க? அட தப்புக்கு பெருகிட்ட, இப்ப நான் என்ன செய்யணும்? வந்துங்க, எங்க அப்பாவுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணுங்க. ஐயோ டாக்டர், டாக்டர், டாக்டர். என்ன டாக்டர், ஆபரேஷன் சொன்ன உடனே விழுந்து? ஐயோ மறுபடி விழுந்துட்டாங்களே டாக்டர். என் நிலைமை தெரியாம திடீர் திடீர் இந்த மாதிரி சமாச்சாரத்தை நீ சொல்லாத. என்ன சொன்ன? இப்ப சொன்ன பாரு, இப்ப சொன்ன. அதோட நிறுத்து, ஆப்பத்தோட நிறுத்து. ரேஷனை நீ சொல்லாத. உன் பேர் என்ன? நவாமி. உங்க அப்பன் பேர் என்ன? அஷ்டமி. அஷ்டமி? ரெண்டு அம்மி இங்கதான் வந்திருக்கீங்களா? உங்க அப்பனுக்கு என்ன வேலை? ஜோசியம் பாப்பாருங்க. ஜோசியம் பாப்பானா? நல்லா பாப்பானா? எங்க இருக்கான்? வெளியில இருக்காரு. நீ வெளியே போத வர. சீக்கிரமா போத. வந்து போ. ஆஸ்பத்திரிக்கு வர்ற பையன் ஓடி போயிடுறானே, கைய அவன் கிட்ட காட்டுவோமா? அப்பா, அப்பா. ஐயா, இந்த கைய நல்லா பாத்து. ஐயா, இவர் இல்லைங்க எங்க அப்பா. அஷ்டமி ஜோசியன்னா என்னைக்கு சிஷ்டத்தோட தான் இருக்கும். ஜன்னில உளர்றாரு, அவர்தான் எங்க அப்பா. ஜன்னில உளர்றதா? அந்த ஆளு தண்ணியில உளர்றதா? சனியா கேட்டுவா? அவர் டாக்டர் அப்பா. கைய காட்டுங்க அப்பா. ஜன்னிதா, ஜன்னிதா. கேஸ் ரொம்ப சீரியஸா இருக்கு, இன்பேஷண்டா இருக்கு. நீ முதல்ல டாக்டர் வேலையை விடணும். என்னயா செய்யறது? உன் நாடி எப்படி இருக்குது? ஒரு ரேகை அப்படி இருக்குதுப்பா. இது வைத்தியம். இது ஜோசியம். இது வைத்தியம். ஜோசியம். வைத்தியம். இது வைத்தியம். ஜோசியம். வைத்தியம். ஜோசியம். வைத்தியம். ஜோசியம். இதுதான் எங்க
பாத்தீங்களா? ஏதோ சுமாரா இல்ல இல்ல ஏதோ சுமாரா இருக்கும்னு நினைச்சு வந்தேன். என்னடா ரொம்ப பிரமாதம். இது சந்த போங்க. ஆமா இந்த மாதிரி சந்தை உங்க ஊர்ல இருக்கா? ஆ இது மாதிரி சந்தை எங்க ஊர்ல ஏது? இந்தியாவிலேயே உங்க ஊர்ல தான் இது மாதிரி சந்தை இருக்கு. அப்போ தாவணி தனப்ப கூட முடிச்சு போட்டுக்கிறேன். அது மணப்பந்தல்ல. மணப்ப அப்படியா? அப்ப சரிதான், ஊருக்கு போன உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன். சொல்லுமா? அது பாத்தீங்களா அந்த பொம்மை எவ்வளவு அழகா இருக்கு. வாங்கம்மா வாங்க. தஞ்சாவூர் உருட்டு பொம்மை இருக்கு, தண்ணூர் பொம்மை இருக்கு, வாங்க. கல்யாணம் எடுத்து சொல்லு. நின்றதிலே பார்வை இழந்தேன், நீ பாடும் மொழி கேட்டதிலே வார்த்தை இழந்தேன். பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தேன், நீ பாடும் மொழி கேட்டதிலே வார்த்தை இழந்தேன். காத்திருந்து பெருமை இழந்தேன், காத்திருந்து காத்திருந்து பெருமை இழந்தேன், தென்றல் காற்று வைத்த நெருப்பினிலே ஆவி இழந்தேன். பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தேன், நீ பாடும் மொழி கேட்டதிலே வார்த்தை இழந்தேன். நான் என்னை மறந்தேன், நான் வார்த்தை இழந்தேன்.
கண்ணாடியில பாருங்க, வேளா வேளைக்கு சரியானபடி சாப்பிடாம உடம்பு எவ்வளவு கெட்டு போயிருக்கு தெரியுமா? என் உடம்புக்கு என்னடா டாக்டர் தான் நீ இருக்கிறீ. அதுக்காக இல்லைன்னா அம்மா உனக்காக எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு தெரியுமா? உனக்கு சிறு வயதுல இருந்தே அப்பா இல்லாத குறையே தெரியாம நம்ம பலத்தை ஆளாக்கி விட்ட தாய்க்கு நீ செய்யற உதவி இதுதானா? நல்லா நீயே யோசிச்சு பாருன்னா, இந்த வயசான காலத்துல அம்மாவை சந்தோஷமா வச்சிருக்காம இப்படி வருத்தப்பட வைக்கிறது உனக்கே நியாயமா இருக்க அண்ணா? அண்ணா, நீ என்ன வேணாலும் செய்யண்ணா, நீ என்ன வேணாலும் செய், ஆனா வேளா வேளைக்கு வீட்டுக்கு மட்டும் வந்துருண்ணா. அது போதும் அவங்களுக்கு.
அம்மா அண்ணா அம்மா நமக்காக வாழ்நாள் பூராவும் இரவு பகலன்னு கூட பாராம பாடுபட்டு வளர்த்த அந்த தாயுள்ளத்தின் ஆசை கனவுகளை நீ அழிச்சிடாத அண்ணா நீ அழிச்சிடாத தம்பி நான் எதையுமே வேணும்னு செய்யலடா வேணும்னு செய்யல என் மேல கோபிக்காத தம்பி நீ உறக்க பேசுறதை கேட்டு ஒரு வேளை அம்மா வந்துட போறாங்க அம்மா வந்துட போறாங்க உன்னுடைய நடவடிக்கை எல்லாம் அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா இல்ல தம்பி அம்மாவுக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும் நான் உண்மையா சொல்றேன் அம்மானா எனக்கு அளவு கடந்த பயமும் பக்தியும் நீனா எனக்கு எவ்வளவோ மதிப்பும் மரியாதையும் கூட அதனாலதான் உங்க கண்ணு முன்னால வரத்துக்கே நான் வெக்கப்படுறேன் இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் எப்பொழுதுமே இப்படி நேரம் கழிச்சே வீட்டுக்கு வரேன் தம்பி இந்த ஒரு விஷயத்துல நீயும் அம்மாவும் என்ன மன்னிச்சிடக்கூடாதா அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாது நல்ல காலம் வராமலே போயிடுமா என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பேய் உங்களை விட்டு ஓடத்தான் போகுது அண்ணா நான் ஒண்ணு கேட்கட்டுமா என்ன தம்பி நான் எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும் நீ கேட்டு உனக்கு நான் இதை தம்பி இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன் நாளைக்கு பொங்கல் திருநாள் உனக்கு பிடித்தமான புது உடைகள் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பிள்ளைகளை அடித்து விட்டேன்
படியா டாக்டர் சார், கொஞ்சம் நல்லா பாருங்க சார். இப்ப பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன். படியா பேசாம யாருக்கே வைத்த பாக்குறீ? உனக்கு ஜன்னி, நீ பேசாம படு. சாரி. நினைச்ச சரியாதான் போச்சு. இப்படி பேசாம விட்டா நல்லா இருக்காது. இப்படியே விட்டா ஒண்ணும் நல்லா இருக்காது, அது ரொம்ப மோசமா தான் போகும். அதுக்கு ஏற்பாடு நான் கவனிக்கிறேன். எப்படியாவது நான் கவனிச்சுதான் தீரணும்னு நினைக்கிறேன். அதே ஓ மை காட், 106 106. என்ன தம்பி, ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பார்க்கவே முடியலையே. வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாம் சௌக்கியமா இருக்காங்கம்மா. ஆமா, ஊர்ல இருந்து எனக்கு என்ன கொண்டு வந்தீங்களா? உனக்கு வேணுங்கிறத நீ என்கிட்ட சொல்லியிருந்தா தானே. உங்க ஊர்ல எது விசேஷம்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க ஊர் விசேஷத்தை நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நீங்களே நேர்ல வந்து பாத்து தெரிஞ்சுக்கிறதா நல்லது. ஆமா ஆமா, என்னமோ கூட்டிக்கிட்டு போற மாதிரி தான் சொல்றது. கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். அடுத்த மாசம் எங்க அண்ணனுக்கு எப்படியும் கல்யாணம் நிச்சயமாயிடும். அந்த நேரத்துல நீயும் அம்மாவும் தவறாம என் கூட வரணும். இவ்வளவுதானா கல்யாணம் உங்களுக்கு இல்லையா? என் கல்யாணம் அடுத்த வருஷம் சும்மா ஜாம் ஜாம் நடக்க போகுது. அது என்ன தம்பி அவ்வளவு கச்சிதமா சொல்ற? பொண்ணு கூட பாத்து வச்சுட்டியா? ஓ, அதெல்லாம் பாத்து இப்ப ரெடி பண்ணிட்டமா. எல்லாமே தயார். நான் மூணு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிதான், அவ்வளவுல இருக்கு. லட்சணமா இருக்கு. இவ்வளவு பேர்ல இந்த பொண்ணுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. இந்த பொண்ணு நம்ம தம்பிக்காகவே கச்சிதமா பிறந்திருக்குதுன்னு சொல்லுங்க. என்னங்க நான் சொல்றது? நீங்க சொல்றது என்ன உண்மைதான், ஆனா அவங்க கொடுக்க சம்மதிக்கணுமே. பெரியவன் கெட்ட பழக்கம்தான், அக்கம் பக்கத்துல இருக்கிற ஊரு பூராவுக்குமே தெரிஞ்சிருக்குதே. அந்த கவலையை அறவே விட்டுருங்க. ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை முடிவு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த பட்டாவைய பத்தி தான் அவங்களுக்கு நல்லாவே தெரியுமே. ஆயிரம் இல்ல, 5000 சொல்லி அழகா முடிச்சிடறேன். போறீங்களா? எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி. அப்போ தம்பி வந்ததும் ஒரு பேச்சு கேட்டு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இதுல இருக்கிற பெண்ணு உனக்கு பிடிக்குதா இல்லையான்னு பாத்து சொல்லு. நான் எதுக்காகமா பாக்கணும்? நீ பாத்து சொன்னா தெரியுமா? உனக்கு பிடிச்சிருந்தா முகூர்த்த நாள் நிச்சயம் பண்ணிடுமா? அதுக்காக இல்லடா, பெண்ணு பிடிக்குதான்னு எதுக்கு ஒரு தடவை பார்த்துட்டு தான் சொன்னேன்ப்பா. நல்லா இருக்குதுமா இந்த பொண்ணு? அப்போ நாளைக்கே பெண்ணை பார்க்க புறப்படலாமா? அதுதான் பெண்ணை போட்டோவிலே பார்த்தாச்சம்மா. போட்டோல பார்த்துட்டா போதுமா? பெண்ணை நாமளே நேரில் பார்த்தாதான் நல்லது. சரிம்மா, அப்படியே செஞ்சிடுவோம். பாதி ராத்திரி ஆயிடுச்சு, நீ போய் படுத்துக்கம்மா. சரிப்பா. அம்மா அம்மா, பொண்ணை பார்க்க புறப்படலாமா? என்ன ராவுகாலம் வந்துருச்சுன்னா? என்னம்மா ஏன் கவலைப்படுறீங்க? ஒருவேளை நம்ம தம்பிக்கு பொண்ணுன்னு பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. என்ன விஷயம்? புதுசா என்ன இருக்கு? வழக்கமா நடக்கிறது தான். வரேன்னு சொல்லிட்டு போன பிள்ளை இதுவரைக்கும் வர காணும். இவ்வளவுதானா? இதுக்காக தான் அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? பாருங்க, அதான் இருக்கிற படுவாவி பட்டாவி வாரத்தையும் மேல போட்டுருங்க.
நம்ம தம்பி போட்டோ ஏதாவது இருந்தா இப்ப எடுத்த போட்டோ இல்ல இன்ன வயசுல இருந்து எடுத்த போட்டோ வந்தாலும் பரவாயில்ல அடடே ஆமா நீங்க பெண் பத்தேன்னு சொன்னீங்களே யார் அந்த பெண் சொல்லுங்க நீங்க பார்த்தது நிச்சயம் பண்ணது எல்லாம் உண்மையான எங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவ பேர் என்ன சத்தமா சொல்லுங்க எல்லாம் போய் உண்மையா இருந்தா இன்னேரம் சொல்லியிருப்பீங்களே போகட்டும் ராகசியமா சொல்றீங்களா யார் அந்த பெண் நான் சொல்றேன் மலதி அந்த பெண் யாருன்னு நீ அவசியம் தெரிஞ்சுக்கணும்ல நானே உங்ககிட்ட நேர்ல சொல்லணும்னு தான் நினைச்சேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை மலதி எல்லாம் எதிர்பாராம தானா நடந்துருச்சு நான் வேற அழகுக்காக மட்டும் சொல்லல மலதி என்னுடைய மனச அந்த பெண் எப்படியோ கவர்ந்துட்டா ஒரு பார்வையில என் உள்ளமே பறி போயிடுச்சு வெறும் பேச்சிலேயே நீ ஜெயிச்சிட்டா மலதி பேருக்கு தகுந்த மாதிரி அந்த பெண்ணும் சுகுணாவே தான் அறிவு நீ ஒரு தடவை நேர்ல பாத்தீங்கன்னா நீயே பொறாமப்படுவேன் அவ்வளவு நீதான் கல்யாணத்துக்கு வர போறிய பாத்துட்டே இரு நான் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு அப்ப உனக்கு தெரியும் மலதி மலதி என் கல்யாணத்துக்கு உனக்கு வைக்க வர ஆரம்பிச்சிருச்சா அரசு தானா தேடிட்டு வருதுயா நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய இடம் கிடைச்சு மாண்ண அதாவது நீங்க சொல்றது அந்த விரகம்பட்டு எதுக்கு நல்லது ஒரு தடவை இந்த போட்டாவே என் குழந்தை கிட்ட காட்டிட்டு கொண்டறேன்னு தாராளமா காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறிக்கிட்டு போகணும் தர்மலிங்கம் எப்பவுமே பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் சம திருப்தி இருந்தா தான் திருமண சிறப்பான முறையில் நடக்கும் போங்க போங்க அம்மா சுகுணா என்னப்பா இந்த போட்டோவை பாரம்மா அது என்ன அப்படி வைக்கப்படுற இந்த போட்டோவை பார்த்து மாப்பிள்ளை பிடிக்குதா இல்லையான்னு சொல்லுமா நீங்க பார்த்த போதும் நல்லா இருக்கு நானும் பட்டாவையும் பார்த்தா போதும் அம்மா கல்யாணம் பண்ணிக்கிற நீ இல்லையம்மா பார்த்துட்டு சொல்லணும் எதுக்கும் ஒரு தடவை பார்த்துட்டு தான் சொன்னேம்மா சும்மா பாருமா வேண்டாப்பா உங்களுக்கு விருப்பம்னா எனக்கு விருப்பம்தான் நல்ல குழந்தைதான் போ நீ இந்த காலத்து பெண் இல்லம்மா இருந்தாலும் இப்படியா வெக்கப்படுறது இதுதான் ஆம்பளைங்க வெக்கப்படுற காலமாச்சு நீ என்னடா அண்ணா பாத்தியா சொன்னது சொன்னபடியே சாதிச்சுட்டார் அது எவ்வளவு சீக்கிரத்துல ஆமா நீயும் எங்க கல்யாணத்துக்கு வரவே இல்லை அப்போதான் உன் தொப்ப நிறைய லட்டு ஜிலேபியா ரொப்புவேன் நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு உன் இஷ்டப்படி ஆடு நான் எந்த குளமோ கொட்டையோ பாட்டுகிறேன் என்னம்மா அது என்ன இருக்கு தம்பி அவ விஷயம்தான் எனக்கு புரியாத புதிரா இருக்கு நரசு உத்தியோகம் செய்ய போறான் நம்ம நரசு உத்தியோகம் ஒருத்திக்கு ஒரு பொண்ணு அவ இப்படி கல்யாணம் காட்சி இல்லாம உத்தியோகம் செய்து யாரை காப்பாத்தணும்னு கேக்குறேன் அதான் கொஞ்ச நாளா மாலதிய பார்க்கவே முடியல நர்ஸ் படிப்புக்கு போறதா எங்கிட்ட கூட சொல்லவே இல்லையே அது என்ன படிப்போ பாடும் மாறிக்குதான் போயிருக்கு நீயாவது அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லு தம்பி நீங்க கவலைப்படாதீங்கம்மா இதோ நான் கேட்டு சொல்றேன் மாலதி மாலதி அம்மாவை எதுக்காக அம்மா இப்படி வருத்தப்பட வைக்கிறேன் சுகப்படுத்த முடியாததாலதான் என்ன மாலதி அப்படி பேசுற அம்மா உன்னுடைய சுகத்தையும் சந்தோஷத்தையும் தானே விரும்புறாங்க நாலு பேரை போல நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு
சுகமா வாழணும்னு தான் அம்மா ஆசைப்படுறாங்க. இதுல என்ன தப்பு? தப்பு இல்ல. சகஜந்தம். தாய் விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டியதுதான் கடமை. இருந்தால் இப்ப நான் அவங்க விருப்பத்தை நிறைவேற்ற முடியாத நிலையில் இருக்கேன். காரணம்? காதலுக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? எந்த பெண்ணும் ஒருத்தர ஒரு தரம் தான் காதலிக்க முடியும். அதை நீங்க ஒப்புக்கொள்றீங்களா? ஏ மனதி, அப்படி நீ யாரையாவது காதலிச்சிருக்கிறியா? அப்ப நீ அவரையே கல்யாணம் செய்துக்கலாமே. நான் தான் அவரை காதலிச்சேனே தவிர என்ன அவரை காதலிக்கல். யார் மறதி? யார் அந்த துர்பாகியசாலி? உன்னுடைய உண்மையான அன்பை உணர்ந்து கொள்ள முடியாத அந்த அப்பாவி யாரு சொல்லு மறதி? அவர் ரொம்ப நல்லவர், நல்ல மனசு உள்ளவர். ஆனா ஆனா அவருக்கு காதலிக்கிறதோ காதலிக்கப்படுறதோ எதுவுமே தெரியாது போல் இருக்கு இல்லையா? இல்லைங்க, அவர் வேறொரு பெண்ணை காதலிச்சிருக்க, அது அவர் தவறில்லை. நான் என் மனசுல இருந்தது இதுவரைக்கும் வெளிப்படுத்தாம இருந்துட்டு போகட்டும். இனிமேலாவது அவர்கிட்ட சொல்லக்கூடாதா? எப்படிங்க சொல்லுவது? இன்னொருத்திய காதலிச்சிருக்காருன்னு தெரிஞ்ச பிறகு நான் எப்படிங்க சொல்லுவது? அதுக்காக அந்த நிறைவேறாத காதலை எண்ணி எண்ணி அவருக்காக உன்னுடைய வாழ்க்கையை பாழ்படுத்திக்க போறியா? இல்லைங்க, பயனுள்ளதை தான் செய்ய போறேன், நியதி உள்ள செயலை தான் நிறைவேற்ற போறேன். அவர் வேறொருத்திய காதலிக்கிறதா தெரிஞ்சதுமே என் இதயமே நின்றுடும் போல இருந்தது. என் வாழ்க்கை பூரா ஒரே நொடியில சிதைந்து போறதா தெரிஞ்சது. இந்த உலகமே அந்த ஒரு வினாடி இருந்து விட்டது டாக்டர் சார், இருந்து விட்டு. இந்த உலகத்துக்கு இருப்பதை விட சாகிறது எவ்வளவோ மேல என் மனசுல பட்டுச்சு. மனதே, ஒரு கணம் யோசிச்சு, காதல் அழியக்கூடியதில்லை, அது உண்மையானது, உயர்ந்தது, அதை அழிக்க கூடாது. நான் சாவதா அவர் மீது எனக்கு இருக்கும் அன்பிக்கை அவமானம் என்று என் மனம் எடுத்து காட்டியது. சமூக சேவைக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்ய தீர்மானிச்சிட்டேன் டாக்டர் சார், தீர்மானிச்சிட்டேன். டாக்டர் சார், இப்ப சொல்லுங்க, நான் செய்த முடிவு தவறா? எனக்கு இதை விட மேலான மார்க்கம் ஏதாவது இருந்தா நீங்களே சொல்லுங்க டாக்டர் சார், நீங்களே சொல்லுங்க. நீ சொன்னதென்னமோ உண்மைதான். இருந்தாலும் அம்மாவை பத்தி கொஞ்சம் ஆலோசிச்சு பாரு மாணவி. அவங்களுக்கு ஒன்ன தவிர வேற யார் ஆதரவு? அவங்க சந்தோஷம் தானே உன்னுடைய சந்தோஷம். அவங்களுக்கு நீ ஒரே பெண். இந்த வயசான காலத்துல நீயே அவங்களை நடைப்பணமா இப்படி தவிக்க விட்டியானா? வேற யாருக்காக அவங்க உயிரோட வாழணும் மாலதி? வேண்டாம் டாக்டர் சார், வேண்டாம். என்ன மேல அழவைக்காதீங்க, என் மனசை மாத்த முயற்சிக்காதீங்க. மனசு இவ்வளவுதானா? உன்னுடைய எண்ணத்தை மாத்திக்கவே மாட்டியா? அம்மாவை சுகப்பட விடவே மாட்டியா? அந்த வேலையை நான் செய்யறேன். அவர் யாருன்னு சொல்லு மறதி. உன்னுடைய வாழ்க்கை இன்பத்தை இருளடையும்படியா செய்த அந்த ஆத்மா யாருன்னு சொல்லு. நானே அவர் நேர்ல பார்த்து கேட்கிறேன். உன்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படியா அவர் காலில் விழுந்தாவது கெஞ்சி கேட்டு பாக்குறேன். அதனால எந்த விதமான பிரயோஜனம் இருக்காது டாக்டர் சார். என்ன மாதிரி இப்படி கேட்கற? அவர் என்ன அவ்வளவு இரக்கம் இல்லாதவரா? அவர் இதயம் என்ன கல்லா? எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை முடிக்காம நான் விடவே மாட்டேன். நீ யாருன்னு சொல்லு மறதி. வேண்டாங்க, வேண்டாம், என்ன எதுவும் கேட்காதீங்க. என்ன மறதி, எங்கிட்ட கூடவா சொல்லக்கூடாது? தயவு செய்து என்ன போக விடுங்க. முடியாது, அவர் யாருன்னு சொல்லாம நீ இந்த இடத்தை விட்டு போகவே கூடாது. யாருன்னு சொல்லு. ம், நீ இப்ப சொல்லித்தான் ஆகணும். Mom!
மாரதி, என்ன வேலை செய்த? இதை நான் கணவர் கூட நினைச்சதில்ல மாரதி, விளையாட்ட கூட எனக்கு என்ன ஏற்பட்டதில்ல மாரதி. உங்கள்ட ஒருவன் நான் வாழ்ந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவை அடைஞ்சது. என்னால உங்களுக்கு ஏற்பட்ட பிரதி உபகாரம் இதுதானா? அம்மா மனசை நோகச் செய்தேன், உன்னுடைய இதயத்தை குமரன் எரிமலையா மாற செய்தேன். இந்த பழைய தாங்கவே முடியாது மாறுதி, தாங்கவே முடியாது. என்ன தந்திச்சரு மாறுதி, என்ன தந்திச்சரு. ஒருவேளை ரொம்ப நாழி ஆகுமோ? தம்பிய பத்தி தான் உங்களுக்கு முந்தியே சொல்லிருக்கேன். அவர் வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வச்சா ஏகப்பட்ட விவகாரம். ஆஹா, தம்பி தலையிடாத பஞ்சாயத்தே இல்லைன்னு. ஏமா, நான் சொல்றது சொல்றதான்ல? ஆமாங்க. ஏய்யா பட்டாபி, தம்பி எப்ப வேணாலும் வரட்டும், நாம் அதுக்குள்ள ஒரு மூர்த்த நாளை நிச்சயம் பண்ணிட்டா ஒரு வேலை முடிஞ்சாப்ல இருக்கு இல்லையா? பேஷ செய்திருவோம். நாளை பொறுத்து மறுநாள் ஒரு நல்ல முகூர்த்தம் நமக்காகவே நிச்சயிச்ச மாதிரி காத்துக்கிட்டு இருக்குது. அது தவறிச்சோம் அப்புறம் சூன்ய மாசம். அது எப்படியா மத்தியில இருக்கிறது ஒரு நாள், அதுக்குள்ளர முடிக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன். படுவாய் பட்டாவி, பாரத்தையும் மேல போட்டுடு. இதோ தம்பி கூட வந்தாச்சு, வாப்பாவா. உனக்காக தான் இவங்க எல்லாம் எவ்வளவோ நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லல, கண்டமங்கலம்னு அவங்க தான் இவங்க. வணக்கம். உனக்காக காத்திருந்து காத்திருந்து கடைசி வரைக்கும் நீ வராம போகவே முகூர்த்த நாளை கூட நிச்சயம் பண்ணிட்டோம்பா. இந்த பாருப்பா, நீ ஏதாவது சொல்றதா இருந்தா இப்பவே சொல்லிடு. நான் சொல்றதுக்கு என்னமா இருக்குது? பெரியவங்க நீங்க பார்த்து எது செஞ்சாலும் எனக்கு சம்மதம் தாமா. பாத்தியா தர்மனியா, நான் முந்தியே சொல்லல தங்கமான குணம்னு. இப்போ நீயே நேரடியா பாத்துக்கிட்டீல்ல, இது மாதிரி உனக்கு ஒரு மாப்பிள்ள கிடைச்சது நீ பூர்வ ஜென்மத்துல செய்த புண்ணிய வசம்தான். இன்னும் என்ன யோஜனை? பத்திரிக்கை போட்டு கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடு, தந்தி அனுப்ப வேண்டியவங்களுக்கு தந்தி அனுப்பு.
சார் அவருக்கு ஆமாமா பரதெல்லாம் இப்ப அவருக்கு தான வருது அவ லவ் தான் அட்வான்ஸா முன்னேறிக்கிட்டே போகுது வயர்ல லவ் மெசேஜ் அனுப்புற அளவுக்கு எனக்கு யார் இருக்கிறான் எனக்கு யார் இருக்கிறான் டேய் சேகர் அதையாவது கொஞ்சம் சத்தம் போட்டு படிடா என் காது குளுற கண் அதற கேக்குறேன் படுறா நதீம் என் பிரதருக்கு மேரேஜ் ஏற்பாடாயிருச்சுப்பா அது குலசேகர் ஆமா வெரி குட் வெரி குட் ஏய் சந்தோஷமான செய்தி தான் இந்த வருஷம் குலசேகர் கல்யாணம் அடுத்த வருஷம் குலசேகர் கல்யாணம் டேய் இந்த கல்யாணத்துக்கு என் கூட நீ அவசியம் ஊருக்கு வரணும் வேணாப்பா ஏப்பா என் காதலுக்கு கால் முறிஞ்சு தொங்குது அதுக்கு பேண்டேஜ் போடணும் டாக்டர் போயிடுவாரு நான் போய் லீவ் லெட்டர் கொடுத்து வந்துடுறேன் கொடுத்து வச்ச வேண்டா பெரிய டாக்டர் மேலதான் பேரு மதிப்பும் மரியாதையும் என்ன ஆகும்னு யோசித்து பார்க்கணும் யோசித்து பார்க்கணும் அப்பா அதுக்காக வேண்டி என் வாழ்க்கை அநியாயமா பலியிட போறீங்களா என் இன்பத்தை துன்பமாக்கி நரகத்துல தள்ள போறீங்களா மனசார நேசிச்சவரை விட்டு மற்றவரோட என்னை எப்படியப்பா வாழ சொல்றீங்க அப்பா என் நிலையை நீங்களே நினைச்சு பாருங்க என் வருங்கால வாழ்க்கை எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு நீங்களே எண்ணி பாருங்க இந்த எரியும் இதயத்தோடு நான் எப்படியப்பா இந்த வீட்டு மருமகளா வாழ்வேன் நினைச்சா நெஞ்சு பதறுது இந்த நரக வேதனை என்னால தாங்க முடியாது பா தாங்கவே முடியாது நாளை அவர் தம்பி இந்த வீட்டுக்கு வந்தா என் மனசு என்ன பாடுபடும் நான் தானே சித்திரவதைப்படணும் நான் தானே நடைபெற போல் வாழணும் வேண்டாம்பா வேண்டாம் முடியாதம்மா முடியாது வேற வழியே இல்லை அப்பா எவ்வளவுதானா இல்லைன்னா என்ன என்ன செய்ய சொல்றேம்மா இப்ப போய் நாலு பேர் முன்னிலையில என்ன எப்படி அம்மா சொல்ல சொல்றேன் என் மகள் இவர் இல்ல இவர் தம்பியேதான் மணந்துக்குவான் எந்த முகத்தோட அம்மா சொல்லுவேன் அப்படிதான் சொல்லு என்ன ஆகும் முகூர்த்தம் தான் நின்று போகுமே தவிர அவர் தம்பி இதுக்கு சம்மதிக்கவே மாட்டான் தமையனிடம் மரியாதையும் மதிப்பும் உள்ள எந்த தம்பியும் இதுக்கு ஒரு நாளும் உடன்பட மாட்டான் நமக்கு அவமானம் தான் மிஞ்சும் பெரியவங்க நிச்சயிச்சு திருமணத்தில் திடீர்னு மனப்பந்தில் வந்து நிறுத்துட்டான் அந்த அவமானமும் அகௌரவம் எனக்கு மட்டுமல்ல சுகுணா உனக்கு இந்த அம்மா உனக்கு தயவு செய்து என் பேச்சை கேட்டு உன் மனசை திடுபடுத்துக்கோமா என்னால முடியலையப்பா அப்பா நான் உங்களுக்கு ஒரே ஒரு பெண் என்ன வாழ்நாள் பூராவும் கண்ணீர் சிந்துபடியா விட்டு அம்மா அம்மா அப்படி சொல்லாதம்மா உன்னை சிறு வயசிலிருந்து சீரும் சிறுப்புமா வளர்த்த நானா உன் வாழ்க்கையை பாராட்டி கண்ணீர் சிந்தும்படியா செய்வேன் இல்லம்மா இல்ல இல்ல தாய் எனக்காக நீ இந்த உதவி செய்யம்மா இந்த கல்யாணத்துக்கு நீ ஒப்புக்கொள்ளத்தான் அம்மா சுகுணா இந்த தள்ளாத வயசுல என்ன தவிக்க விடாதே அம்மா நாலு பேர் மத்தியில என்ன தலை குனிய முடியா செய்து விடாதே அம்மா
தவறின இவரா பெரிய மனுஷன் கேவலமா பேசி ஊரெல்லாம் என் முகத்தை துப்பும்படியா செய்யக்கூடாதே சுகுணா, துப்பும்படியா செய்யக்கூடாதே அம்மா. என் பேச்சு கேளுமா, முந்தா நாள் வந்த இந்த காதலுக்காக என்னை துச்சமா மதிக்காது சுகுணா, துச்சமா மதிக்காது அம்மா. உன்னை பார்த்துக்கிட்டு உனக்காகவே வாழ்ந்த என்னை ஊரார் சிரிக்கும்படியா செய்யக்கூடாதே அம்மா, சுகுணா சிரிக்கும்படியா செய்யக்கூடாது. பாருமா, நம்ம பரம்பரை கௌரவத்தை நிலை நிறுத்தம்மா சுகுணா. உன்னை மறுபடியும் கேட்டு கேட்டுக்கிறேன், உன் கால விழுந்து சுகுணா. மாப்பிள்ளையும் வந்தாச்சு, முகூர்த்த வேலையை நெருங்கிட்டு இனி நீ மணப்பந்தலுக்கு போகணுமா சொல்லு சுகுணா, சம்மதம் வந்து சொல்லம்மா. அப்பா உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுடு, நாம் ரெண்டு பேரும் இங்கேயே இறந்து போறோம். அப்பா, செத்து சாதிக்க போறது எதுவுமே இல்லை. என் மனசு கல்ல அடிச்சு இனிமே உங்களுக்கு எந்த விதமான அவமானம் ஏற்பட சம்மதிக்கவே மாட்டேன். இப்போ மட்டுமில்லை, எப்பவுமே. போங்கப்பா, போய் கல்யாண வேலையை கவனிங்க. அம்மா சுகுணா, சுகுணா, என் வயிற்றுல பால் வத்துட்டம்மா. இருந்தால் தெரிஞ்சு தெரிஞ்சு உனக்கு துரோகம் செய்யறேன், என்ன மன்னிச்சுடம்மா, இந்த பாவிய மன்னிச்சுடு.
கல்யாண பந்தல்ல கண்ணீர் சிந்தி அந்த கண்களை பார்த்து காரணத்தை தேட. சுகுணா, உண்மையா சொல்லு, எதுக்காக கண்களுங்க? இந்த கல்யாணம் உனக்கு இஷ்டம் இல்லையா? ஏன், எதுக்காக பயப்படுற? உண்மையை சொல்லு சுகுணா. ஒருவேளை உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை உங்க அப்பா பிடிவாதமா செஞ்சிட்டாரா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மனப்பூர்வமா சம்மதிச்சுதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இல்ல, போய் சொல்லு. உண்மையா இருந்தா ஒரு காலம் நீ அப்படி கண்ணீர் சிந்தி இருக்க மாட்டேன். இது ஒண்ணும் ஆனந்த கண்ணீர் இல்ல, பிறந்த இடத்தை விட்டு இனி பிரிய போகிறோமேங்கிற பாசத்தில் ஏற்பட்ட கண்ணீரும் அல்ல. அது மாதிரி கண்ணீர்ல ஒரு விதமான இன்பம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். மனப்பந்தர்ல மட்டுமல்ல, நீ மனப்பெண்ணா என் கண்ணு முன்னால வந்ததுல இருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டேதான் இருக்கிறேன். உன் முகத்துல கல்யாண பெண்ணுங்கிற கலையே இல்லை, அந்த கண்கள்ல களிப்பே இல்லை. அப்போ எப்படி இருந்தியோ அப்படித்தான் இப்பவும் இருக்கிற நீ. சொல்லு, உண்மையை சொல்லு. உன் மனசுல ஏதோ மறைஞ்சிருக்கு, உன் உள்ளத்துல ஏதோ சொல்ல முடியாதது புரிஞ்சு இருக்குது. சொல்லு, உண்மையை சொல்லு. இல்லைங்க, அப்படி எதுவுமே இல்லைங்க. நீங்க அனாவசியமா? இது ஒண்ணு அனாவசியம் இல்லை, அவசியமான கேள்விதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா தான் ஒத்துமை நிலைக்கும். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீ நேர்மையா பதில் சொல்லணும். இதுக்கு முந்தி நீ யாரையாவது காதலிச்சிருக்கிறியா? காதலிச்சவனை கல்யாணம் செஞ்சுக்க முடியாம போயிட்டதேன்னு தானே நீ கண்கலங்கன? சொல்லு, சொல்ல மாட்டியா? நீ சொல்லாத போனாலும் கண்கள் சொல்லுது. உன்னை இந்த நிலைமைக்கு ஊமையாக்கி விட்ட அந்த காரணக்கர்த்தாயா? அவன் ஏன் உன்னை இப்படி அனுபவிக்கிறான்? சொல்லு, சொல்லு. என்னங்க இது? எதுக்காக இப்படி சந்தேகப்படுறீங்க? வேண்டாங்க, வேண்டாம். எதையோ நினைச்சு மனசை புண்படுத்திக்காதீங்க. என் பேச்சு கேளுங்க, என் பேச்சு கேளுங்க. என்னது? முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. இதுக்கு முந்தி நீ யாரையுமே காதலிக்கவே இல்லையா? யாரா இருந்தா எனக்கு? நான் இல்ல, நான் அன்பு கருகது இல்லாதவன் போயிட்டேன். யாருக்கும் தெரியவும் தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம கருத்தை போலவே நம்ம கட்டிடம் பிரிஞ்சே இருக்கு. மேல படுக்கறையில பால் பழமும் எல்லாமே வச்சது வச்சபடியே இருக்குதுங்கம்மா. ஆமாங்கம்மா, கட்டில கூட தனித்தனியா பிரிஞ்சு கிடக்குது. என்ன விபரீதம் நடந்ததோ என்ன, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சரி, நீ போய் வேலையை பார். எப்படி சொல்றதுனே புரியல. கால வித்தியாசத்தால் அவனுக்கு எப்படியோ அந்த கெட்ட பழக்கம் ஏற்பட்டு போச்சு. நான் அவனை பெத்ததுக்காக பறிஞ்சு பேசுறேன்னு நினைக்காதேம்மா. நீதான் அவனை எப்படியாவது திருப்பி இந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு போகணும். அவன் நல்லதும் கெட்டதும் இனி உன் கையில தான் சுகுணா இருக்கு. உன் கையில சுகுணா. குடும்பம் நாளும்தான் இருக்கும். எனக்கு தெரியாது, அவரை என் உயிருக்கு மேலா பாதிக்கிறேன். அவர் சுகமே என் சுகம். நீங்க கவலைப்படாதீங்க அத்தே, கவலைப்படாதீங்க. அது போதும்மா, அது போதும். சுகுணா, உனக்காக உங்க அப்பா காத்துக்கிட்டு இருக்காரு. போம்மா. அம்மா, நான் உனக்கு நல்லது செய்தனும் கெட்டது செய்தனும் நடந்தது நடந்து போச்சு. எதையும் மனசுல வைக்காது. இனி நீதான் பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பெருமை தேடி தரணும் அம்மா. அது உன் கையில ஏதா இருக்கு சுகுணா. அப்பா, உங்க மனசுக்கு மாற நான் எப்பவுமே நடக்கவே மாட்டேன். என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க உடம்பை ஜாகிரதையா பார்த்தீங்க. தாய் இல்லாத குறிய தெரியாம என்ன வளர்த்தீங்க. ஆனா
இந்த வயசான காலத்துல உங்க அருகில் இருந்து அழாதம்மா அழாதே என்ன செய்யுது எப்பவுமே பெண்ணை பெத்தவங்க நிலையா இப்படித்தான் என்னம்மா அது பலகா இதெல்லாம் வீணா எதுக்கும்மா அங்க வேற யார் இருக்காங்க சாப்பிட அம்மா சுகுணா இனி உங்க மக சிறு வயசுலயே தாயை இழந்த தந்த பாசத்திலேயே வளர்ந்த குடும்ப நிர்வாகத்தில் ஏதாவது குத்தம் குறை ஏற்பட்டால் நீங்க தான் அம்மா பொறுத்துக்கணும் நான் போயிட்டு வரேன் சுகுணா வரேன் அம்மா நவமி வீட்டுக்கு ஆள் அனுப்பணும் காணுமே நம்ம அவசரத்துக்கு ஒரு பையனும் வேலை செய்ய மாட்டேங்கிறானே என்னடா பையன் தனியா பேசிக்கிட்டு இருக்க வச்சுரா போட உங்க அப்பா வேற வந்தாச்சா இவரு வேற ஊருக்கு போக மாட்டேங்கிறாரு என்னது பாருக்கு போறியா அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல உங்ககிட்ட தப்பி தவறி மவுத்த திறந்தா போதும் என்னடா சவுத் ஆப்பிரிக்காவில சண்டையான்னு கேக்குறீங்க அங்க போனா ஜோசியன் தொல்ல இங்க வந்தா எங்க அப்பன் தொல்ல நான் எங்க போவேன் என்ன பண்ணுவேன் சுண்ணாம்பு அடிக்கணுங்கிறியா இல்ல சுத்தியல் எடுத்து என் தலையில அடிக்கணுங்கிறேன் ஏண்டா சத்தம் போட்டு பேச காசுதான் கேட்க மாட்டேங்குது அது சேரி கேக்குற காதா கடுக்க மட்டும் நல்லா பெருசு பெருசா கேக்குது அண்டில வந்தா உடம்பு தம்புதா வந்ததுடா வம்பு செத்துவா வேற வந்திருக்கு ஒத்து பாடுறதுக்கு என்ன சொல்ற பை 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 இங்க விக்காதீங்க நேரா கடத்தருக்கு போயிட்டு வந்துருங்க அது இல்ல தம் 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 அடடடடடா கொஞ்ச நேரம் சும்மா இருங்களே சகல வாத்தியமும் வாய்க்குள்ளதானா பெரிய ஸ்டோர் போல இருக்கு சின்னையா நீ சும்மா இருயா ரொம்ப நேரமா காடுக்கிட்டு இருக்கேன் நம்ம பயலட்ட நீ தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க தம்பி நீ வாடா நீ வாடி இப்படி உட்கார் இந்த பாரு உன் கல்யாண விஷயமா நீ என்ன சொல்ற நாங்களும் ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்து ரொம்ப நாளாச்சு இப்ப அங்க அறுவடை காலம் எல்லாத்தையும் கவனிக்கணும் என்ன சொல்றா சொல்லு அப்பா எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா செத்துருவீங்களாம் சொத்து வருமா வருஷமே இல்ல ஒரு முறை குத்து வரும் நீங்க வேற ஏன் என் பிராணனை வாங்குறீங்க இப்படி காதை கொடுங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நீங்க மண்டைய போட்டுடுங்களாம் இந்த அயோக்கி பேடா சொன்னவன் என்ன ஐயா ஏன் திருட வந்த மாதிரி இங்க உட்காந்துருக்கீங்க சும்மா ஐயா நீ தகவல் பண்ணாதயா நான் சாகுறனா இல்லாங்கிறத நான் ஜோசியம் பாத்துக்கிறேன் நான் பாக்குற பண்ணத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன சொல்ற யோ மறுபடியும் தயார் பண்ணாதயா புறப்படியா ஊர்லயே இருந்திருக்கலா ஒரு தெத்துவா ஒரு செவிடு இவங்க ரெண்டு பேரும் பாக்குற பொண்ணுக்கு ரெண்டும் இருக்கும் போல இருக்கு என் அருமை காதலி நவமி நம்ம கல்யாணத்துக்கு ஒரு நாள நிலமி சார் சார் ஏய் பாத்தியா நவமி பார்க்க முடியல சார் இடியட் நவமி நீனத்துக்கடா பாக்குற மடப்பயல அடே அவங்க அப்ப அங்க இருக்கிறானா எங்க வெளியில தொலைஞ்சு போயிட்டானடா பார்த்தேன் சார் அவங்க அப்பன அவன் உருக்கி ஊத்தன ஈய மாதிரி உட்கார்ந்த இடத்துல இருக்கான் உருக்கி ஊத்தன ஈய மாதிரி அங்கேயே இருக்கிறானா சரி நீ போ ஒரு துண்டு நெருப்ப தூக்கி போட்டா சரியா போகுது அம்மா அம்மா நம்ம சின்ன தம்பிய கையோட கூட்டி வந்துட்ட அம்மா கல்யாணத்துக்கு ஏன் வரல என்ன நடந்தது ஆக எல்லாத்தையும் நம்ம தம்பியே உங்கள்கிட்ட சொல்லிடும் அப்பறம் வரதுங்களா தம்பி வர்ற என்ன நடந்தது அண்ணன் கல்யாணத்துக்கு ஏன் வரல அதுக்குமா அண்ணன் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுல ஆமா அண்ணன் எங்கம்மா அண்ணா அண்ணா தம்பி இப்பதான் வரியா ஆமாண்ணா எதிர்பாராம ஒரு விபத்து நடந்து போச்சு விபத்தா அண்ணன் கல்யாணத்துக்கு வர சந்தோஷத்துல லீவு கேட்கறதுக்காக மாடிப்படி ஏறி போகும்போது திடீர்னு அப்படியே கால் வலிக்கு கிடப்பா ஐயோ ஒண்ணு இல்லம்மா அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போச்சு இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா எங்க கல்யாணம் தடப்பட்டு போயிடுமோ பயந்துதான் தெரியப்படுத்தாமலே இருந்தேன் அம்மா அண்ணிங்கம்மா இருக்காப்பா உள்ள இருக்கு கூப்பிடுங்கம்மா நான் இப்ப பாக்கணும் மங்களம் மங்களம் சின்ன தம்பியே உங்க அண்ணிய பாக்கணுமா சீக்கிரம் வர சொல்லு சீக்கிரம் வர சொல்லு மனசுக்கு பிடிச்ச அண்ணி தானா என்ன இப்படி வைக்கப்படுற எங்க மண்ணு ஏதாவது வேலையா இருப்பா நீ வந்து முதல்ல சாப்பிடு அதெல்லாம் ஒன்னும் முடியாது நான் இப்ப முதல்ல அண்ணிய பார்த்து ஆகணும் அண்ணனுக்கு பொருத்தமானவ தானு தெரிஞ்சுக்கணும் உங்க செலக்ஷன் எப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்த வேலையெல்லாம் அண்ணி 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 அண்ணி
அண்ணி அண்ணி அண்ணி காவல் உடலுக்கு உயிர் காவல் உலகுக்கு ஒளி காவல் காதல் முறிந்த பெண்ணுக்கு வாழ்வில் யார் காவல் 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 காதல் முறிந்த பெண்ணுக்கு வாழ்வில் யார் காவல் அவள் மாலை அணிந்த உயிருக்கு உலகில் யார் காவல் யார் காவல் யார்
யார் காவல் யார் காவல் உடலுக்கு உயிர் காவல் உலகுக்கு ஒளி காவல் கடலுக்கு கதை காவல் கண்ணுக்கு இமை காவல் உடலுக்கு உயிர் காவல் அம்மா ஐயா வரை நடக்க முடியாம என் குடிச்சிட்டு வந்து விழுந்துட்டாருங்க அங்கிருந்து தூக்கிட்டு வர்றேன் அம்மா இனிமே என்ன இருக்கு எல்லாமே மிஞ்சி போச்சு சின்னவங்க பெரியவங்க மரபு தொரவுன்னு எதுவுமே இல்லாம போயிட்டது கல்யாணமானா நல்லபடியா இருப்பான்னு நினைச்சேன் வீட்டுக்கு வர மருமக அதிர்ஷ்டத்துலயாவது திருந்திட மாட்டாரான்னு ஆசைப்பட்டு ஆனா எல்லாமே வீணாயிட்டது நம்ம துர அதிர்ஷ்டத்தை யாராலையுமே மாத்த முடியாம போயிட்டு வருத்தப்படாதீங்கம்மா அண்ணனை நான் கேட்கிறேம்மா நீ கேட்கறதால மட்டும் அவன் மனம் என்ன மாறவா போகுது என்ன சொல்றீங்க ஆமாம்ப்பா அவங்களுக்குள்ள எதுக்காகவோ கொஞ்சம் கூட ஒத்துமை இல்லாம போயிட்டு முதலிரவில் இருந்தே அவன் முகத்தை பாக்குறதுக்கு கூட அவனுக்கு விருப்பம் இல்லாம போயிட்டு அவன் அருகிலே வரதையே அடியோடு வெறுக்கிறான் என்ன நடந்ததோ என்னமோ பெத்த தாய்கிட்ட கூட காரணத்தை சொல்ல மாட்டேங்க வீட்டுக்கு மருமக வர்றான்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேனோ அவ்வளவு இப்ப வேதனைப்படுறேன் சுகுணா முகத்தை பாக்குறதுக்கு கூட என்னால முடியல இந்த எரியற இதயத்தோட செத்து சாகாமே இன்னும் எத்தனை காலம் உயிரோடு இருக்கணுமோ எனக்கே தெரியல அப்பா சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் யார் நீங்க அமாரா மகாராஜா மிக்கி நிம்பள் தேவை ஆமா எங்க இருக்கிறாரு எவ்வளவு தூரத்துல இருக்கிறாரு கூப்பிட்டாங்க தூரத்துல இருக்கிறாங்க கூப்பிட்டாங்க தூரம் அது எங்க இருக்கு கூப்பிட்டாங்க தூரம் அது எங்க இருக்கு ஆரணி மேல போறாங்க போவோம் பவானி கீழே இறங்குறாங்க அங்க இறங்குவோம் வேதாரண்யம் உரமா போறாங்க சரி போவோம் தண்டகாரண்யம் காட்டுக்குள்ளே போறாங்க தண்டகாரண்யம் காட்டுக்கா எம்பெருமான் சீமான் ராமச்சந்திர மூர்த்தி இருந்த இடமாச்சே அங்க அவங்க மேலா இருக்காரு அங்கே போலாம் வாங்கயா வாங்க போலாம் வாங்கயா போலாம் வாங்கயா போலாம் ஒரு பெருமை தண்டகாரண்ய வரையிலும் பரவி இருக்கு அதனால மகாராஜாவுக்கு ஜோசியம் சொல்ல போறேன் நான் நிம்பள் மக்கள் மக்கள் இல்லையா மகள் நான் வரமா நான் போயிட்டு வரேன் நீ இங்கே வர நான் மகாராஜாவுக்கு ஜோசி சொல்லிட்டு வர்றேன் அது வந்து நீ இங்கே இருந்து வீட்டை பாத்துக்கியா என்ன மகாராஜா கோழி வைப்பாங்க என்னது கோழி விக்கிறாரு கோபிப்பாரா உங்ககிட்ட ஒரு நல்ல வார்த்தை பேச முடியாது போல இருக்கே நான் மகாராஜா கிட்ட சொல்லிக்கிறேன் நீ இங்கே ஏரியா நவீனன் ஒருத்தன் வருவான் அவன் வந்தானா உன்ன அடி அடின்னு அடிச்சு நொறுக்கி கூடையில் அள்ளி போட்டு அவன் கையில கொடுத்து அனுப்பிச்சிரு நான் வரமா ஜாக்கிரதை 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 ஏய் அக்கா சாத்ர உன்ன வெளியில காவல் இருக்கு சொன்னா உள்ள வந்து நிக்கிறியே நிம்பளுக்கு அப்பன் நிம்பளை பார்க்க சொன்னாங்க நவமி நீங்களா அம்மா இது என்ன மாறு வேஷம் சொந்த வேஷத்துல உன்னை பாக்குறதுக்கு தான் உங்க அப்பன் விட மாட்டேங்கிறானே இது என்ன மாறு வேஷம் இதுக்கு அவன் ஏதாவது கராட்டா பண்ணானோ அடுத்தது அனுமாறு வேஷம் தான் ஒரே பாச்சல் வாலடி அது சரி இப்ப எங்க அப்பா எங்க அனுப்புனீங்க நம்ம காதலுக்கு கேப் வேணும்ல அதுக்காக அப்படி தண்டகாரண்யம் வரையில அனுப்பிச்சிருக்கேன் தண்டகாரண்யமா எப்போ வருவாரு எங்க வர்றது ராமச்சந்திரமூர்த்தியே திரும்பி வரத்துக்கு 14 வருஷம் ஆச்சுதான் இந்த ஆள் அவ்வளவு ஈஸியா வந்துருவானா என்ன
அங்க இருக்கிற ஜடாயிக்கு ஜாதகம் பார்த்துட்டு குகனுக்கு குருவி ஜோசியம் சொல்லிவிட்டு இந்த ஆள் ஐசையை கயட்டி வச்சு விட்டு ஆயில் பார்த்து எடுத்துக்கிட்டு அலற மொழிய விட்டு தரைய தொட்டிக்கு இங்க ஓடியாருவான். பதினாலு வருஷம் சொன்னா பதினாலு நிமிஷத்துல வந்துட்டானே. சரிதான், இங்கேயே குழாயில குடிச்சிட முடியாதான் போல இருக்கு. போய் பாரு, போய் பாரு, யாருன்னு பாரு. ஏன்னா கிழவன் கையால் அடி வாங்கப்படாது. ஏமா, உங்க வீட்டு கதவை தட்டுறதுக்குன்னே கைவசம் இன்னொரு கை உண்டாரணும் போட்டுருக்கேன். என்ன வெயிலு, என்ன வெயிலு, அடாடாடா, நல்ல ஏடா மோரா அந்த சாப்பிட்டா குளு 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 நல்லா இருக்கும். யார் நீங்க? நேரா உள்ள வந்துட்டீங்க. யாரமா வந்திருக்கிறது? நமஸ்காரம். என்ன சமாச்சாரம், எங்க வந்தீங்க, என்ன காது குத்தா கல்யாணமா? காபி எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டான். இந்த கொடுமை யாருகிட்ட சொல்ல? காபி சாப்பிட்டாரா? சோத்த போட்டா இங்கே படுக்கிறதுக்கு இடம் கேப்பாரு போல இருக்கு. ஐயாவுக்கு காது செவிடா? போதும் போதும், நிறுத்துங்க. இவரு வாயிலிருந்துதான் இன்ஜினியர் கண்டுபிடிச்சான் போல இருக்குது. ஐயா எங்க வந்தீங்க? நம்ம கையனுக்கு கண் பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்தான். பொண்ணா? இந்த பொண்ணு இங்க இல்லையே. பொண்ணு வேணா, பொண்ணுங்க ஜாதகத்தை பார்க்க வந்திருக்கேன். ஐயா எனக்கு காது கேக்குது, நீங்க முள்ள பேசுங்க. உங்களுக்கு காது கேக்குதா? கேக்குது. அடடே, என்ன வயத்திருச்சல பாருயா. ஐயா எடுங்க ஜாதகத்தை பாருங்க, துட்டெல்லாம் அப்புறம் வாங்கிக்கிறது. என்னயா உங்ககிட்ட யாரையா துட்டு கேட்டா? ஜாதக ஜாதகத்தை எடுன்னு. ஜாதகமா? எப்படி சமாளிக்கிறாங்களோ வீட்டுல. இது நம்ம பையன் ஜாதகம். ஓஹோ, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பையன் ஜாதகமா? அப்பா அப்பா பாப்பா. ஐயா, உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா இந்த பையனுடைய அப்பன் செத்துருவான், செத்துருவான். அப்படியா? அடே, நம்ம பைய கூட அதான் சொன்னா. சொல்லிருப்பா. ஐயா, மீச தொங்குது, ஒட்டிக்கிருங்க. ஓஹோ, என்ன தம்பி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் என்ன, நிறைய பேசு. எனக்கு தெரியும் நீ என்ன பேசுவேன்னு. ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது, பேச்சுதான் மிஞ்சும். அவங்க அவங்க விதிய அவங்க அவங்க தான் அனுபவிக்கணும். கொஞ்சம் உள்ள வாங்க. அண்ணா, உங்களுக்கு நான் புத்தி சொல்றதாக நினைக்க கூடாது. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி. தம்பி, முதல்ல கதவை தாழ். மனசில்லாத வாழ்க்கையை என்ன எப்படி தம்பி நடத்த சொல்றேன்? ஆமா தம்பி, அம்மாவுக்கு கூட இந்த விஷயம் இதுவரைக்கும் தெரியாது. உங்ககிட்ட தான் நான் சொல்றேன். அப்படியே இதயத்துல மூடி வை. அண்ணி மாங்கல்யத்தை கட்டிக்கிட்டாலே தவிர அவ மனசு எனக்கு கொடுக்கல தம்பி, அவ மனசு எனக்கு கொடுக்கல. அண்ணா, அவ இதயத்துல எவனோ இருக்கிறான், வேற யாரையோ அவ காதலிச்சிருக்கிறான். அந்த காதலுக்காகத்தான் கல்யாணம் பந்தலையே கண்ணியை செஞ்சு அழுது இருக்கிறான். தம்பி, எதுக்காக வருத்தப்படுறேன் தம்பி? மனமில்லாத மனைவியோடு பலவந்தமா நிர்பந்தப்படுத்தி என்ன வாழ சொல்றீங்க? அவ்வளவு இடிவாவா என்ன போக சொல்றேன் தம்பி? அது என்னால முடியவே முடியாது, என்னால முடியவே முடியாது. குணசேகர், உன் அண்ணன் வாழ்க்கை எப்படி போகுது பாத்தியா? மறந்து போ. உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயத்தையே மறந்து போ. நானே மறக்கிறதுக்கு முயற்சிக்கிறப்போ நீ ஏன் வீணா மனசு போட்டு வாச்சிக்க? போதும் போ.
தம்பி, இனி எப்போவுமே இந்த பேச்செடுக்காது. அம்மாவுக்கு மனசுக்குள்ளே ஆசையாலே டக் 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 அடிக்கிற அடியும் துடிக்கிற துடியும் காதுல கேக்குது டக் 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 ஆஹா அம்மாவுக்கு மனசுக்குள்ளே ஆசையாலே டக் 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 அடிக்கிற அடியும் துடிக்கிற துடியும் காதுல கேக்குது டக் 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 அடியும் துடிக்கிற துடியும் எனக்கும் சேர்த்தது டக் 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 ஐயாவுக்கு மனசுக்குள்ளே ஆசையாலே டக் 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 அடிக்கிற அடியும் துடிக்கிற துடியும் எனக்கும் சேர்த்தது டக் 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 கொங்கொம்மா இருந்தா அவகிட்ட கேட்டு நாளும் கிழமையும் பார்க்கட்டுமா கொம்மா இருந்தா அவகிட்ட கேட்டு நாளும் கிழமையும் பார்க்கட்டுமா இளங்கொப்பே கணக்கே பட்டுன்னு முடிச்சு சட்டுன்னு தாலி கட்டட்டுமா அஷ்டமி ஜோசிய பேரை கேட்டாவும் மருந்துகள் வாங்கவும் ஊசிகள் போடவும் என்னிடம் வந்தவன் பல பேரு ஓ மயக்கத்தில் மருந்த மாத்தி புட்டேன் அதில் மண்டைய போட்டவன் சில பேரு எனக்கும் மருந்தை மாத்தி புட்டா எந்த உயிரும் மறையாதா அம்மாவுக்கு மனசுக்குள்ளே ஆசையாலே டக் 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 அடிக்கிற அடியும் துடிக்கிற துடியும் காதுல கேக்குது டக் 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 எனக்குன்னு நீயும் உனக்குன்னு நானும் எப்படி பிறந்தோம் நாட்டினிலே அது கிடக்குது விடுங்க அப்பா வருகிற சத்தம் கேக்குது ரோட்டினிலே ஐயாவுக்கு மனசுக்குள்ளே ஆசையாலே டக் 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 அடிக்கிற அடியோ துடிக்கிற துடியோ எனக்கும் கேட்குது டக் 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 என் வீட்டுல என்னடா டான்ஸ் டான்ஸ் ஆடா வேஷம் போட்டு ஏக்க பாக்குறானா இந்த பைய டிரஸ் எல்லாம் வெளியில திண்ணையில கிடக்கு சொன்ன வாய பழக்கிற அயோக்கிய நாலு நாளைக்கு போறதடி இல்லாம பண்ணி விட்டானே இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த பைய பேராசிய பாக்குறேன் ஐயோ இந்த ஆளு போற வேகத்தை பார்த்தா பிரிக்கட்டி இழுத்துவோம் போல இருக்கே இந்த பைய ஜாதகம் நல்லா தான் இருக்கு இந்த வீட்டுலதான் இந்த கேதுவும் சனியும் ஒன்னா கூடி இருக்க வணக்கங்க வணக்கம் வணக்கம் ஆஹா நவமி எப்படி என்னுடைய மானம் போகுதுராடு என் மகன் வேஷம் போட்டு என்னையே ஏமாத்தி விட்டான் அந்த பையன்
நல்லா இருந்தது. வேகம் நல்லா தயா இருந்தது. என் மகன் வேஷம் போட்டா அவன் நல்லா இருக்காது. ஆமா இந்த பையன் ஏன் அங்க போனா? நாம ஏன் அங்க போனா? நம்ம ஜோசி எங்க போனா? அவனா? புரிஞ்சுக்கிட்டியா? அங்க இருந்தாலே ஒரு குட்டி. சும்மாரியா இனிமே இந்த பயல எப்படி விட்டான்? பெத்தவனுக்கு புள்ள வந்து சேர மாட்டான். பயன் காத கொண்டா ஐயா. எங்கயா காது? அயோக்கிய பயல வேஷம் போட்டா என்ன ஏமாத்த பாக்குற? ஏடா டேய், நான் ஒரு பொண்ணை தேடிட்டு அலையிறேன், நீயா ஒரு பொண்ணை தேடிட்டு ஓடுறியா? ஏல பயல, முதல்ல உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து அந்தல போட்டு தாலி கட்டுற நேரத்துக்கு தான் உன்ன வந்து கூட்டிட்டு போவோம் பயல. அது வரையில இங்கே கட. ஏயா நவீன வீடு தானே? என்ன திங்கிறீங்க? திங்கல ஐயா, நவீன வீடு தானேன்னு கேக்குறேன். ஓஹோ பிரம்ம இருந்தாளா? நவீன வீடு இதுதானே? ஆமா இதுதான், நான் தான் அவங்க அப்பேன். ஐயோ செப்பேர பாத்தியா ஐயா, இந்த ஆளு கூட என் மகனை யோக்கியன்னு சொல்றாரு. அல்ல ஐயோ 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 இப்படி சொல்லாத ஐயா. ஐயோ அப்பா ஐயோ அப்பான்னு வயசுல வாங்கி சேர்த்து அடிச்சுக்கியா? ஆள பாரு நல்ல முட்டாய் கடை பொம்மை. உங்க மகனே அயோக்கியன் சொல்றாரு. என் மகன் அயோக்கியனா? யோ வாயா, அப்படி என்னையா குத்தம் பண்ண? என் மகன் என்ன? என் மகனை காதல் பண்ணிட்டான் ஐயா. என்ன காதல் எடுத்துட்டானா? செய்ய மாட்டானே, நல்ல ஆபரேஷன் பண்ணுவானே, கத்திரி எடுத்தானே விட்டுறதே தெரியாத. அதுக்கு வரலையா? என் மகளை காதல் பண்ணிட்டான். உங்க மகனுக்கு என் மகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு நல்ல நாள் பார்த்தா. என் மகனுக்கு நீ என்னையா கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அவங்க அப்ப நான் இருக்கீங்க, அவனுக்காக வேண்டிய 1000 பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கு, அதுல உன்னை பொறுக்குவேன். நான் மாத்திரம் அவங்ககிட்ட வந்து கெஞ்சுவேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என் மகளுக்கு 1000 மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருக்கியா? அதுல ஒரு மாப்பிளைய பொறுக்கி பொறுக்கு. அது ஒரு கெருக்கு. அது கிடக்கு, உன் வார்த்தையை சுருக்கு இல்லைன்னா இவர் காதல் நறுக்கு. அது கேட்காது, ஒரு வகையில சௌரியமா போச்சு. நாக்க புடிங்கிற மாதிரி கேட்டா இங்க என்ன இருந்தது? எப்படியாவது நீங்க தான் இந்த காரியத்தை முடிக்கணும். முத்துப்பிள்ள தம்பி பேச்சுக்கு மறு பேச்சு சொல்ல மாட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் நீங்க தவறாம இந்த சகாயம் செய்வீங்கன்னு நம்பித்தான் உங்களை தேடி வந்தேன். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல. ஏழுமல ஐயா, கொஞ்சம் காசு கொண்ட. சரிங்க, உட்கார். ஆமா, உங்களுக்குள்ள எதுக்காக இந்த தகராறு ஏற்பட்டது? எல்லாம் அந்த பாழா போன சந்தேகம்தான் தம்பி. சந்தேகம் தான். சந்தேகமா? ஆமாங்க தம்பி, அதேதான். பண்ணி என்ன வேணும்? எல்லாம் கேள்விப்பட்டேன். அம்மா சொன்னாங்க, அண்ணன் கூட சொன்னாரு. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். யார் வருத்தப்பட்டு என்ன செய்ய? கலையெழுத்து அனுபவிச்சுதானே ஆகணும். அம்மா, ஐயா ரெண்டு காப்பி கொண்டாரு சொன்னாருங்க. இதோ கொண்டு வர. அண்ணன் எவ்வளவு வேதனைப்படுறாரு தெரியுங்களா? தெரியும். தெரிஞ்சு என்ன செய்யறது? அதை விளக்க வழி தெரியாமதான் தவியா தவிக்கிறேன். கல்யாண பந்தல்ல கண்ணீர் சிந்திய அந்த ஒரு குற்றத்தை தவிர வேறு எந்த தவறுமே நான் செய்யல. அந்த கண்ணீரோடவே என் மனசுல இருந்த ஆசை கனவுகள் எல்லாம் அழிச்சிட்டேன். மனசு திடமாக்கி மனப்பூர்வமா மாத்திக்கிட்டேன். அவர் என் தெய்வம். அவரை என் நிதியை பூர்வமா பூஜிக்கிறேன். இருந்தாலும் அவர் அதை நம்பல. என்ன செய்யறது? யாரோ ஒரு பண்ணையால் எப்பவோ எதுக்காகவோ முத்துப்பிள்ளை நிலத்துக்கு போற தண்ணி மடையா அண போட்டு நிறுத்திட்டானா? அங்க முளைச்சதுதான் இந்த தகராறு. சத்தியமா சொல்றேன், நான் அந்த விஷயத்துல தலையிடவே இல்லை. முத்து பிள்ளைக்கு மட்டும் நான் தான் அதை செஞ்சேன்னு மனசுல பட்டு போச்சு. அந்த அனாவசியமான சந்தேகம் என்னடானா, காலும் கையும் முளைச்சு இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துடுச்சு. ¶¶
ரொம்ப சந்தோஷம். நம்ம தம்பியையும் இந்த குழந்தையையும் ஒரு நாள் கண்டமங்கல சந்தையில பார்த்தேன். என்ன தம்பியையா? ஆமாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா அந்த சந்தையில தெரியச்சேன். அந்த ஈடும் ஜோடி பொருத்தமும் ஆஹா, அந்த காட்சியை பார்த்து நான் அப்படியே பூரிச்சிட்டேன் தம்பி. நீ காதலிச்சது என் தம்பிய குலசேகர் உண்டா இல்லையா? கல்யாணத்துக்கு முந்தையே நான் அவனுடைய அண்ணன் உனக்கு தெரியும். தெரிஞ்சே என்ன கல்யாணம் முடியும். கல்யாண பந்தல நீ கண்ணீர் சிந்தியது அவனுக்காகவே தான். உண்டா இல்லையா? உண்மையை சொல்லு. என் தம்பிய காதலிச்ச என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அவனுக்கு மனசை கொடுத்த என் கையாலேயே மாங்கல்யத்தை கட்டிக்கிட்ட. இப்பவும் அவனுக்காகவே அழுது கண்ணீர் வடிக்கிற ஏதேதோ சொல்லி என் கண்ணீரை துடைக்க பாக்குறேன். எதுக்காக இந்த துரோகம்? யாருக்காக இந்த நாடகம்? என்ன சாதிக்கு இந்த வஞ்சனம்? இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. எல்லாமே எதிர்பார்க்காம நடந்தது. மூணுவாய் எது எதிர்பார்க்காம நடந்தது? சந்தையில சரசத்தோட திரிஞ்சதும், சந்தோஷத்தில் மூழ்கி கைகோத்து நடந்ததும், காதல்ல மயங்கி கண்மூடி மிதந்ததும், இது அவ்வளவு எதிர்பார்க்காம நடந்ததா? நாங்க ரெண்டு பேரும் ஒரு தாய் வைத்த பிள்ளைங்கன்னு தெரிஞ்சும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சது கூட எதிர்பார்க்காம நடந்ததா? பெண்ணுருவத்துல வந்து அண்ணன் தம்பிக்குள்ளேயே ஆகாம மருமகளா வந்து எங்க மனசையே பாழ்படுத்திட்டேன், எங்க நெஞ்சத்தையே நெருப்பாக்கிட்டேன். இப்பவும் அவனையே எண்ணி அவனுக்காகவே ஏற்றி தவிக்கிறேன். மேலும் என்னோட வாழ்க்கை நடத்தணும்னு நீலி கண்ணீர் வடிக்கிறேன். நீலி கண்ணீர் அந்த எண்ணமே எனக்கு இல்லைங்க. என் மாங்கலே சாட்சியம். மோசக்காரி, உன் லட்சணத்துக்கு மாங்கல்யம் வேற சாட்சியா? அதை எதுக்காக அவமானப்படுத்துறேன்? என்ன எதுக்காக இப்படி மானத்தை வாங்குற? முதல்ல அறுத்தறியத ஏண்டா இப்படி சொல்லப்படுத்த? அண்ணா என்ன ஆச்சு சொல்லேண்டா. அம்மா உடம்புக்கு காணணும், வேற யாரும் இல்லம்மா. இவங்களேதான் கட்டிக்கிட்ட மனைவி, கூட பிறந்த தம்பி, இங்கதாம்மா இவங்கதான். கல்யாணத்துக்கு முந்தையே இவங்க காதலுக்கு இருக்கிறாங்கம்மா, காதலுக்கு இருக்கிறாங்க. இங்கே இருந்து அவருடைய வெந்து போன உள்ளத்தை மேலும் மேலும் வேதனைப்படுத்த சொல்றீங்களா? முடியாதுமா,
அதையெல்லாம் பார்த்து என்னால சகிச்சிட்டு இருக்கவே முடியாது. வேண்டாம் வேண்டாம், நான் இருக்கிறத விட இதை விட்டு போறதாமா நல்லது. என்னால இந்த குடும்பமே சீரழிஞ்சு போச்சம்மா, சீரழிஞ்சு போச்சு. அப்படி எல்லாம் சொல்லாதேடா. அவன் மட்டும் என்ன உன்னை பிரிஞ்சா இருந்துடுவா? நீ என்ன அவனுக்கு எவ்வளவோ பாசம், அது உனக்கு மட்டும் தெரியாதாப்பா. ஏதோ பொல்லாத காலம் இப்படி எல்லாம் வந்து நேர்ந்து நல்ல காலம் வராமலா போயிடும், உண்மை தெரியாமலா போயிடும். அந்த நல்ல நாளத்தானமா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது வரைக்கும் என் அண்ணனுடைய சந்தேகம் தீர்ற வரைக்கும் என்னால இங்க இருக்கவே முடியாதுமா. அவர் படுற வேதனையை பார்த்து என் நெஞ்சு பொறுக்காதுமா, பொறுக்காது. போயிட்டு வர்றோம். இந்த வயசான காலத்துல நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஆளுக்கு ஒரு மூலையா போயிட்டு எங்கிட்ட என்ன ஆகுறது? நான் எதுக்காக இங்க இருக்கணும்? நான் எங்கேயாவது போய் தொலைறேன். அம்மா அம்மா இங்க பாருமா, நான் எங்கம்மா போயிருவேன்? பட்டத்துக்கு தான் போறேன், சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். அதுக்குள்ள அண்ணனுடைய மனசும் அநேகமா அமைதியாடும் நினைக்கிறேன். சரின்னு சொல்லுமா அம்மா? சரின்னு சொல்லுமா அம்மா? எனக்காக அம்மா சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுமா? நான் போயிட்டு வந்துடுறேன்மா. அம்மா கேப்பா தருமாம்பா, வேலையும் பா அந்திட்டது, நாங்களும் அந்திட்டா. இவருதான் ஓடி குப்ப மராஸ்தார் கந்தே அவுள்ள. இவருக்கு தான் உங்க அப்போ இவர் பையனுக்கு தான் சொன்னது. சந்தோஷம் அண்ணா, காபி சாப்பிடுங்க. தருமாம்பா, நம்ம குழந்தை தானே? ஆமாங்க. சின்னையா, குழந்தை உடம்புக்கு என்ன? ஒண்ணு இல்ல, நீ உமா இரு. ஏப்பா பின்ன ஏன் நரசம்மா வந்தா? இப்ப போச்சு பாரு, போயிருந்த. அதுதான் இந்த அம்மா ஒண்ணு நர்சு என்ன செய்யுது? செய்யட்டும் செய்யட்டும், ஏன்னா நம்ம பயலுக்கு ஏதாவது உடம்பு சீக்கு வந்தா கவனிக்கலாம். வாரு போச்சு, நல்ல சங்கதி. பேச வந்த இடத்துல இப்படி அவசரம் பேசலாமா? சரி சரி நீ பேசு. என்ன தருமாம்பா, ஏ நீ நிக்கிற, போய் பொண்ணோட சம்மதத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. சரிங்க அண்ணா. மலதி, என்னம்மா? ஒண்ணும் இல்லம்மா, நேத்து ராத்திரி சொன்னேனே அவங்க வந்திருக்காங்க. அதாம்மா உன்னை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. அம்மா அம்மா அம்மா, பழைய பாட்டு தான் பாட போறியா? தெரிஞ்சு நீ எதுக்காகமா இப்படி பிடிவாதமா பேசுற? சாக முடியாமே தான் உன்னை இந்த நிலையில பார்த்துக்கிட்டு வாழ முடியாமே தான். மலதி, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். என்ன ஆனாலும் சரி, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், என் பேச்ச காப்பாத்து மாலதி, காப்பாத்து. அம்மா என்ன எதுக்காக அம்மா இப்படி சித்திரவதை பண்ற? இங்க நாம் படுற சித்திரவதை உனக்கு எங்க தெரிய போகுது? நீ புறக்காம இருந்தா இந்த தொல்லையே இல்ல, நீ செத்திருந்தா எனக்கு இந்த கவலையே இல்லை. விதமான தொல்லை ஏற்படாது, உங்க இஷ்டத்தை போலவே நடந்துக்கிறேன். தங்க கட்டி என்ன தர்மாம்பா, அழந்த என்ன சொல்லிச்சு? என் பொண்ணு எப்பவுமே எங்கிட்ட மறுத்து பேச மாட்டான்னா
உங்க இஷ்டத்தை போலவே இந்த மாசமே கல்யாணத்தை நடத்திடுவோம். அப்ப நாங்க அறப்பில்லாம சின்னையா ஒண்ணு முடிவாகலையா? முடிவிலையா நின்று முதல்ல ஆதத்தான் முடிக்கணும். முதல்ல உன் நாக்க பொசுக்கணும். நல்ல காரியத்துக்கு ஒன்ன கூட்டியா இருந்த பாரு. நாங்க வரட்டுவா? அர்றா வாய்யா வாய் தருமாப்பா நீயா வர்ற நில்லு. நாங்க போய் மூர்த்த நாள நிச்சயம் பண்ணிக்கிட்டு உனக்கு கடுதாசி போடுறோம். சரிங்க அண்ணா. நாங்க வரட்டுமா? யோ ஐயா அரசர நல்ல காரியத்துக்கு உன்ன கூட்டியாண்டன. அப்ப நாங்க வரட்டுமா? வா தம்பி இதோ போறாங்களே. இவங்க தான் நம்ம வரப்போற சம்பந்திங்க. இவங்க பிள்ளைக்கு தான் நம்ம மாலத்திய கட்டிக்க போறாங்க. மாலதி சம்மதிச்சிட்டா தம்பி? ஏதோ நீ சொன்ன புத்திமதியாலி அவ மனசு மாறிச்சோ என்னமோ. வா தம்பி வா தம்பி. ஆம்பளை திக்கு இல்லாத குடும்பம். நீதான் கிட்டிருந்த மாலதி கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். போக வேண்டிய நீயே இப்படி நடக்கலாம். என் பேச்ச கேளப்பா. வா வீட்டுக்கு வா. வீணா சந்தேகத்துக்கு இடம் கொடு. நீயும் வருத்தப்பட்டு மத்தவங்களையும் எதுக்காக வருத்தப்பட வைக்கிற? அவங்க மேல ஒரு தோஷம் இல்லடா. என் பேச்ச நம்பு. பெத்த தாய் சொல்றேன், உனக்கு கெடுதல் நேரும்படியா நான் செய்வேனா? பிள்ளைங்க க்ஷேமத்தை விட பெத்தவங்களுக்கு வேற என்னப்பா வேணும்? எனக்கு வேண்டியது உங்க சந்தோஷம் தானே? பாப்பா வீட்டுக்கு போலாமா? அம்மா உன் பேச்ச தட்டி பேசுறேன்னு வருத்தப்படாதம்மா. நான் அந்த வீட்டுக்கே வரமாட்டம்மா. வரமாட்டியா? நீ இல்லாத அந்த வீட்டுல எனக்கு மட்டும் என்னப்பா வேணும்? நான் மட்டும் இருந்து என்ன செய்ய போறேன்? வேண்டாம்ப்பா இந்த பிடிவாதம் வேண்டாம். வாப்பா வீட்டுக்கு வா. அப்படியா வரமாட்டியா? சரி போய் இந்த உலகத்தை விட்டே போய். அதுக்கப்புறம் என் பிள்ளத்தை பார்க்கவாவது வராம போய். அம்மா அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. என் வருத்தம் உனக்கு தெரிஞ்சிருந்து என்ன ஏமா இப்படி வாட்டி வதைக்கிறேன்? அவன் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் அடியெடுத்து வைக்கவே மாட்டேன். அது என்னால முடியவே முடியாது. ஆமா அவன் இந்த வீட்டை விட்டு போனாத்தான் நான் வருவேன். இதுதான் முடிவான பேச்சா? அவ்வளவு பெரிய பாவத்தாவ என்னடா செய்தா? நீ வெறுத்தாலும் மறுத்தாலும் உன்னையே தெய்வமா எண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் உன் மனம் மாறாதாங்கிற ஆசையோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க. அப்பேற்பட்டவளை போக சொல்ல உன் மனசு எப்படிடா துணிஞ்சது? தாய் இல்லாத பொண்ணு அவ வாழ்க்கை என்ன ஆகும்னு நீயே யோசிச்சு பாருடா. புருஷனுக்காகாத பொண்ணா பிறந்த வீட்டுல இருக்கிறத விட ஒரு பொண்ணுக்கு வேற அவமானமே இல்லப்பா. வேற அவமானமே இல்ல. நான் சொல்றத கேளு சுகுணா. உண்மையாகவே கடைசியா சொல்றேன், உனக்கு மருமக வேணுமா இல்ல மக வேணுமாங்கிறதையே முடிவு செஞ்சுக்க. அத்தை எங்க அவரு என்ன சொன்ன? அத்தை சொல்லுங்க. அத்தை நான் என்ன சொல்லுவேம்மா? அத்தை என்னையே இப்படி சோதிக்கிறேன். இந்த நிராதரமான குடும்பத்தை நீதான் காப்பாத்தணும் பிரபு. அத்தை அவர் என்னதான் சொன்னார்? எப்படி அம்மா சொல்லுவேன்? நான் எப்படி சொல்லுவேன் சொல்லுங்க. அவர் நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லை. சுகுணம் என்னத்தை நீ இங்க இருக்கிற வரைக்கும்
அவன் இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உன்னை என் வீட்டு மருமகளாக்கி உன் கழுத்தை அழுத்துட்டேன் அம்மா உன் கழுத்தை அழுத்துட்டேன் அம்மா அப்பாவி இல்லைன்னா இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறந்திருப்பாள் அவருக்கு எவ்வளவு எடுத்து சொன்னேன் கெஞ்சி கேட்டேன் என் பேச்ச கேட்கலேம்மா என் பேச்ச கேட்கல என்ன என்னம்மா செய்ய சொல்ல எனக்கு சாவு கூட வரல இந்த பாவத்தை எல்லாம் மூட கட்டிக்கிட்டு போகத்தான் கடவுள் இன்னும் என்ன உயிரோட வச்சிருக்காரம்மா அத்தை நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அவரை எந்த வகையிலுமே சுகப்படுத்த முடியாதுன்னா இங்க இருந்துதான் என்ன செய்ய அவருக்கு இஷ்டமில்லாதனா அவருக்கு இஷ்டமான இந்த ஒரு காரியத்தையாவது செய்யறேன் போறேன் எங்கம்மா போக போறேன் புருஷனுடைய ஆதரவில்லாத பொண்ணுங்க எங்க போகணுமா அங்கே அப்படியெல்லாம் செய்திடாதேம்மா எல்லாரையும் போல நீயுமா என்ன வேதனைப்படுத்துற என் பேச்சுக்கு காலம் இப்படியே இருக்காது அவன் மனசு மாறாம போகாது எப்படியாவது எப்படியாவது அவனை திருத்தி உங்களை ஒத்துமைப்படுத்த அது வரைக்கும் பொறுமையோட பிறந்த வீட்டில் பிறந்த வீட்டுக்கு அது எப்படி எத்த முடியும் எந்த முகத்தோடு அங்கே போவேன் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவரு உயிரியே எப்பவுமே பெண்ணா பிறந்தவங்க கஷ்ட நஷ்டங்கள் எவ்வளவு வந்தாலும் அது மனசுலயே மூடி வைக்க வேண்டியதுதான் பெத்த தாய் போல சொல்றேன் என் பேச்சுல உனக்குமா நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கையாலே தான் இன்னும் உயிரோடு இருக்கு உங்க இஷ்டம் மாமா சுகுணா கல்யாணத்தை எங்கேயோ நடத்தி விருந்து வைக்காம தப்பிச்சுக்கிட்டீங்க சீமந்த் அப்படி இல்ல ஜோரா இங்கேயே நடத்தணும் விருந்து பலமா இருக்கணும் அதுக்கு என்னம்மா கடவுள் இப்படி கண்குளிர பாக்கிச்ச விருந்துக்கா பஞ்சம் வாமா சுகுணா வா அண்ணம்மா வாமா நீங்க இன்னுமா காஃபி சாப்பிடுங்க இல்லம்மா உன் கையாலேயே எல்லாருக்கும் போட்டு கொடுமா ஏன் அம்மா உட்காரு மாப்பிள்ள கூட வந்திருந்தா எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும் வராம எங்க போயிட்டு போறாங்க இந்த சவத்துக்கு கல்யாணம் நடக்க போகுது நீங்க கிட்ட இருந்து நடத்தி வைங்க மாலதி thank you
அவர் வழக்கமா போற இடம் போறாம தேடிட்டேங்க. எங்க போனாரோ என்னமோ. உங்க அம்மா சா கிடக்குறாங்க. அப்படின்னு இதுல எழுதப்ப இந்த தந்தி சின்னவருக்கு இந்த தந்தி பெரியவருக்கு. அட்ரஸ் என்ன? அட்ரஸா? அட்ரஸ் தெரிஞ்சா அவங்க கிட்ட நான் போகாம இருப்பேனா? அவங்க என்ன என்கிட்ட சொல்லிட்டா போனாங்க. ஆளு பொறும் போலியா அவங்க மனம் போன பக்கா போயிட்டாங்க. அவங்க மனசை கல்லாக்கிட்டாங்க. என்ன ஆனாதியா விட்டுட்டாங்க. இருந்தாலும் என் பிள்ளைங்களை நான் மறக்க முடியுமா? எனக்கு மனசுதான் வருமா. பெத்த வயது அவங்கள பார்க்கணும்னு துடிக்குது. நான் சாக போறேன். அதுக்குள்ள அவங்கள ஒரு தடவை பார்க்கணும். தம்பி உங்க அம்மாவுக்கு குழந்தை குட்டிங்க இருக்குதா? இல்லன்னா உங்க அம்மாவுக்கு குழந்தையே பெத்துக்கு வேணாம் சொல்லிடு. ஆமா இத பா தம்பி, உங்க அம்மா உன்னால சந்தோஷமா பாத்துக்க முடியலன்னா உங்க அம்மாவுக்கு நீ பிறக்கவே வேணாம். உங்க அம்மாவுக்கு நீ பிறக்கவே வேணாம். உங்க அம்மாவை உன்னால சந்தோஷமா பார்த்துக்க முடியலன்னா உங்க அம்மாவுக்கு நீ பிறக்கவே வேணும். உங்க அம்மாவுக்கு நீ பிறக்கவே வேணும். அம்மா கிளையா, என்ன என்ன யோசிக்கிறீங்க? எழுதுங்க உயிர, நான் சொன்னபடியே எழுதுடுங்க. வேணாத்தே வேணா, தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. இப்ப அதுக்கு என்ன அவசரம்? இல்லை, எனக்கு தெரியும் அந்த காலம் நெருங்கிட்டது. ஆகட்டும் கிளி, சீக்கிரம் எழுதுறது. அண்ணம்மா நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. பிள்ளைங்க வீட்டிலே இல்லாத மோசம் செய்து ஆஸ்தி எல்லாம் அபகரிச்சுட்டாங்கன்னு உலகம் பலவிதமா பேசும். இப்ப இருக்கிற அபவாதத்தோடு இதுவும் சேர்ந்துட்டா அவ்வளவுதான், வேறு வினையே தேவையில்லை. இது ஏன்? நான் மனப்பூர்வமா எழுதி கொடுக்கிறேன். எனக்கு இனி மகனும் மகளும் எல்லாம் சுகுணம். ஏற்கனவே அவர் மனசு புண்பட்டிருக்கு, அதோட இது வேறு நடந்துட்டோம். அவ்வளவுதான், மேலும் என் வாழ்க்கை பாழாயிடும். அத்தே பாழாயிடும் வாழ்க்கை. இதை விடவாமும் வாழ்க்கை பாழாயிட போகுது. உனக்கு இதை விட துரோகம் அவன் பேர் என்னம்மா செய்ய முடியும்? சுகுணா, உனக்கு நடந்த அநியாயத்துக்காக இத பரிகாரமா செய்யலம்மா. என் ஆத்ம திருப்திக்காக செய்ய இந்த கடைசி காலத்திலேயாவது நான் நிம்மதியா கண்ணோட அம்மா இதை செய்ய. அத்தை அத்தை தடை சொல்லாது. வக்கீலையா சீக்கிரம் எழுதுங்க ஐயா, சீக்கிரம் எழுதுங்க.
அண்ணம்மா தம்பி வந்தாச்சு இப்போவாவது உயிரை மாத்தி எழுதி சொல்லம்மா என் மனசுல நியாயம்னு பட்டது நான் செய்திருக்கேன் இந்த சொத்து போறாவையும் சுகுணா பேருக்கு எழுதி வச்சுட்டு நீ எது செய்தாலும் எனக்கு சம்மதம் தாம்மா அண்ணன் நம்பாம போகலாம் இந்த உலக நம்பாம இருக்கலாம் ஆனா உனக்கு பிறகு அண்ணிதானம்மா எனக்கு தாய் தாய்க்கு தன் பிள்ளைங்க மேல அக்கறை இல்லாம போயிடுமா என்ன இத நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன்மா மனப்பூர்வமா வரவேற்கிறேன் என்னம்மா என்னம்மா அவன் மனிதனா திரும்பி வந்த அவனுக்கு மனசு ஏதாவது மிகுந்திருந்த என் கடைசி கோரிக்கை அவனுக்கு எடுத்து சொல்லி ரெண்டு பேரையும் ஒத்துமப்படுத்து ஐயா அம்மாவுக்கு அஞ்சுமை சடங்கு நடக்குது உங்களை கூப்பிடுறாங்க ஏழுமலை அம்மாவுக்கு மருமக செய்ய வேண்டிய சப சடங்கு எதுவுமே அவர் செய்யக்கூடாது ஐயா நான் சொன்ன சொல்லுப்போம் இவ்வளவுக்கு அவதான் காரணம் எங்க அம்மா மரணத்துக்கே அவதான் காரணம் இந்த வீட்டுக்கு பேயா வந்து என் தாயை வழிகிட்டா இந்த வீட்டையே மயானமாக்கிட்டா மறுமகளாய் கொண்டு
மகளே காலம் வரும் என்று சொன்னாயே காலம் வரும் வேளையிலே காலன் வந்தானே உள்ளம் கனியும் முன்னே பாவியவன் காய் பறித்தானே பெற்றெடுத்து பேருமிட்டி வாழ வைத்தாயே திருந்திருக்கும் எம்மை விட்டு மறைந்து சென்றாயே மனசார காதலிச்சோம் மனம் செய்திருக்கிறதாகவும் முடிவு செய்தோம் எதனாலேயோ எந்த சந்தர்ப்பத்தினாலேயோ
என்னுடைய அண்ணனை நீ கல்யாணம் செய்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அவரே தெய்வம்னு நினைச்சு நீ பூஜை பண்ண ஆளே. ஆனா அவன் உன் மேல சந்தேகப்பட்டான். அந்த பாழ் சந்தேகமே நீருபூத்த நெருப்பா மாறி நம்ம எல்லாம் சுட்டு எரிச்சது. இரவு பகலா வேதனைப்பட்டோம், விரும்பினோம். அப்பவும் அவன் நம்பவே இல்லை. பாவம் அம்மா அம்மா. அவனுக்காக, அவனுடைய உள்ளத்துல ஏற்பட்ட சந்தேகத்துக்காக கண்ணீர் கடல்லையே மிதந்தான். மகனும் மருமகளும் மனமொத்து வாழணுமேங்கிறதுக்காக கண்ணீர் சிந்தி சிந்தி நொந்து போனாங்க. கடைசி மூச்சுள்ள வரைக்கும் அண்ணனுக்காகவே, அவனுடைய வாழ்க்கைக்காகவே வருந்தி வருந்தி உருக்குலைஞ்சு போனாங்க. உருக்குலைஞ்சு போனாங்க. தாய் உள்ளத்தை தணல்ல இட்டு அந்த நேரத்துல கல்லானாலும் கரைஞ்சிருக்கும். ஆனா அவனுடைய மனசு மட்டும் இழகவே இல்லை, இழகவே இல்லை. அவனுக்கு மனித தன்மையே நசிச்சு போயிடுச்சு. இதயம்ங்கிற பாகமே இல்லாம போயிடுச்சு. அவன் மனசு சத்துருச்சு. அவன் மனுஷனே இல்லை, மிருகம். கட்டிய மனைவியின் களங்கம் இல்லாத தன்மையை புரிந்து கொள்ளாத கணவனோடு இனிய நீ வாழணுமா? உண்மையான அன்பை உணர்ந்து கொள்ள முடியாத அந்த இரக்கமில்லாத அரக்கனோட இனிய நீ சேர்ந்து வாழணுமா? அவனுக்காக இன்னமா நீ அனுதாபப்படுற அவசியம் இல்லை, அது தேவையே இல்லை. அந்த சந்தேக பிறவிக்காக நீ உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வா சுகுணா, வா. அக்காக பட்ட அவதி எல்லாம் போதும். நாமாவது சுகமா இருக்கும் சுகுணா. ஹாய் துரோகி, நீயா? நீயா இப்படி நடக்க? இந்த துணி உனக்கு எப்படி வந்தது? உன்னை காதலிச்சது என்னமோ உண்மைதான், ஆனா அந்த கரிய மணப்பந்தில சிந்திய கண்ணீரோடவே அழிச்சிட்டேன். உன்னை காதலிச்ச சுகுணா அப்பாவை சத்து விட்டார். நிறுத்துவோம் வேதாந்தன். நான் செய்யறது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான், உன் நன்மைக்காகத்தான். சுகுணா சுகுணா சுகுணா. அவன் மனசாட்சி அவனை கொல்லட்டும். இதை தவிர வேற மார்க்கமே எனக்கு தெரியலம்மா.
என்ன மன்னிச்சிடுமா அண்ணனுக்கு அன்னைக்கும் நான் நிரந்தர துரோகியா மாறிட்டேன் எப்படியோ உன்னுடைய கடைசி கோரிக்கையை நிறைவேற்றிட்டம்மா நிறைவேற்றிட்டம்மா யாரோ ஒரு பெண்ணு கல்யாண கோலத்தோட விழுந்து கிடக்குற எல்லா வகையிலுமே துரோகியாயிட்ட பாலம் நினைச்சேன்டா ஏழு வரை சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ பெரிய தியாகின்னு புரிஞ்சுக்கிட்ட குணசேகர் குணசேகர்